ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு சேவ் 15 lakhs கோல்ட் இன் 3 இயர்ஸ். இது வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன். அதான் வந்து அவங்க எப்படி எல்லாம் சேமிச்சாங்க அப்படின்ற, நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இந்த டிப்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். பெண்கள் எப்படி 15 லட்சம் தங்க நகைகள் வந்து வாங்குவது ஒரு 3 வருஷத்துல. நமக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் தங்க நகை அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான அமௌண்டா அது இருக்கும். சோ இத வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளவு சேமிக்க முடியுமோ இந்த 3 வருஷத்துல அவ்வளவு தங்க நகையை சேமிச்சு அவ்வளவு மணிய வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. எப்பயும் மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கேட்டு போறோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஔவையார் பாட்டி அவர்கள் சொல்லி இருந்த விஷயம்தான். அற்ற குளத்தில் அரு நீர்பார்வை போல் உற்றிழந்தீர்வார் உறவு அல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தல போலவே ஒட்டி உறவார் உறவு. இதுல ஔவையார் பாட்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு குளத்துல வந்து நீர் ஃபுல்லா இருக்கும் போது அந்த குளத்துல நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக நிறைய பறவைகள் குருவிகள் எல்லாமே வந்து அந்த குளத்துல நீர் வந்து அருந்திட்டு போகும். நீர் பறவைகளும் நிறைய அதுல வாழும். வாத்து எல்லாமே நீந்திட்டு இருக்கும் தண்ணி ஃபுல்லா இருந்தா. ஆனா அது வற்றி போனா அதுல ஒரு வாத்தும் வந்து இருக்காது, நீர் பறவைகளும் அதுல தங்காது. அந்த குளம் வந்து வற்றி போகும் போது, அது கஷ்டத்துல இருக்கும் போதும் கொட்டியும் அம்பலும் நெய்தலும் போலவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் அந்த தாமரை பூவும் சரி, அதோட தண்டு, இந்த மாதிரி கொட்டி ஆம்பல் நெய்தல் அப்படின்ற ஒரு 3 விஷயம் இருக்கு அந்த குளத்துல. அந்த 3 விஷயங்களும் அதுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், நீர் வற்றி போனாலும் அந்த குளத்திலேயே தான் நீர் வற்றிட்டாலும் அதுங்களும் காஞ்சி போய் அந்த செழிப்போட இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குளம் நல்லா இருந்தா கொட்டியும் அம்பலும் நெய்தலும் 3 பேருமே அந்த குளத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நீர் வந்து அந்த குளத்துல வற்றி போனா அந்த 3ம் கஷ்டப்படும் அந்த குளத்துல. ஆனா அந்த நீர் வந்து ஃபுல்லா இருக்கும் போது எல்லா உறவுகளும் வந்து அந்த குளத்துல தங்கி தண்ணி அருந்திட்டு குடிச்சிட்டு போகுது இல்லையா. நம்ம சொந்தக்காரங்களும் சரி, நம்ம சுற்றி உள்ளவர்களும் சரி, நம்ம செழிப்பா இருக்கும் போது கூட இருக்கிறவங்களை விட நம்ம கஷ்டத்துல நமக்கு தோல் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட உறவு வந்து நமக்கு ரொம்ப நல்ல உறவா இருக்கும். அந்த மாதிரி நம்ம கஷ்டத்திலயும் உதவுற ஒரு சில பேர்கிட்ட நம்ம உறவு வச்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையும் செழிப்போட இருக்கும். நம்ம கஷ்டத்திலயும் அவங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா வாழும் போது நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்களை விட நம்ம கஷ்டத்துல வாழும் போது நமக்கு கை கொடுக்கறாங்க இல்லையா, அவங்களோட உறவு ரொம்ப உண்மையானது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள கஷ்டத்துல இருக்கும் போது ஒருத்தங்க வந்து நம்மள எப்படி உதவ மாட்டாங்க. அவங்களோட உறவு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பலனும் தெரிய போறது இல்லையா. ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது யார் நம்மள தூக்கி விடுறாங்களோ அவங்க கடைசி வரையும் கண்டிப்பா நம்மள வந்து ஒரு சப்போர்ட் பண்ற ஆளா, நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா, நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கற ஆளா கண்டிப்பா அந்த ஆள் வந்து நமக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு உறவு வந்து நமக்கு தக்க வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். யார் வந்து நம்ம நல்லா இருக்கும் போது மட்டும் நம்ம கூட இருக்கிறாங்களோ, நம்ம வந்து சந்தோஷமா இல்ல, நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது நம்ம கூட இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த உறவு வந்து நமக்கு ரொம்ப நீடிக்காது. அந்த உறவோட நம்ம இருக்கிறத விட நம்ம தனியா இருக்கிறதே நல்லது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டிப்ஸ். பணத்தை சம்பாதிக்கிறது சரிங்களா, நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது. அடுத்ததா சம்பாதித்த பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வைக்கிறோம். 3வது, நம்ம டெய்லி ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த ஒரு சேலரி அப்படின்றது கண்டிப்பா நமக்கு பத்தாது. செகண்டா ஒரு இன்கம் என்ன அப்படின்னு பாக்கணும். 2வதா எப்படி சம்பாதிக்கிறது, நமக்கு பாசிவா எப்படி ஒரு இன்கம் சம்பாதிச்சு வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தான் யோசிச்சுக்கணும். நமக்கு என்ன நல்லா வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நமக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு பலனா இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்ம முழு மனசோட நம்ம அந்த ப்ராசஸ ஜெனியூனா பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க, தங்கம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட கோலா இருந்துச்சு மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு தங்கம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட கல்யாணம் ஆகும்போது ஒரு சொட்டு தங்கம் கூட இல்லையா, அதான் சொல்லுவாங்களே ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரே ஒரு கம்மல் சரி எதுவுமே அவங்க கிட்ட ஒரு தங்கத்துல ஒரு விஷயம் கூட கிடையாதான். அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது அவங்கள ஒரு மாதிரியா பேசுவாங்களே, எல்லாரையும் பேசிருக்காங்க அந்த மாதிரி, அவங்களையும் ஒரு மாதிரியா பேசும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரா, நீ நம்ம வந்து இனிமே சேமிக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம் மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கூட நம்ம கிட்ட தங்கம் இல்ல, நம்மள வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க இல்லையா, எல்லா ஃபங்க்ஷன் போகும்போது நீ நிறைய நகை போட்டுட்டு வரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொன்னதே நம்ம தங்கத்துல சேமிக்கணும்.
நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பா அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு நார்மலா ஒரு கோல்டு வாங்கணும், அதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்ற விஷயத்துக்காக சேமிச்சிருக்காங்க. அடுத்ததா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும்னு அவங்களுக்கு ஆசை வந்திருக்கு சரிங்களா. அந்த ஆசை அப்படின்னும் போது வீடு வாங்கணும் அப்படின்றது அவங்களோட கனவா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா அவங்களோட சேவிங்ஸ் ஃபுல்லாவே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, இந்த தங்கத்தை கொஞ்சம் வித்துடலாம், கொஞ்சம் மட்டும் எடுத்து பேங்க்ல போட்டு லோன் வாங்கி கூட நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அந்த தங்கத்தை சேமிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பிக்ஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த மேரேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்டை வந்து சேமிச்சிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அவங்க வந்து பணமா சேமிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பிக்ஸ் ஆன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு அமௌண்ட்டை அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல இவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு இந்த 2 லட்சம் ரூபாவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஒரு வீடு பாத்திருக்கோம் அப்படின்னா ரெண்ட்டுக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லையா. அதனால இந்த 2 லட்சம் ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபான்றது ரெண்ட்டுக்காகவும் அட்வான்ஸ்க்காகவும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் மிச்சம் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு தங்கம் வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அவங்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் திருப்பியும் சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் சேமிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு ரூபாய் வட்டி விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 ரூபாய் வட்டிக்குன்ட்டு விட்டுருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே அவங்க 3 ரூபாய் வட்டிக்காக விட்டுருக்காங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த 3 லட்சத்தோட அவங்க அப்பா வந்து தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க, மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து 70,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பா ஏதாச்சும் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3,70,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா கல்யாண பொண்ணு, அவங்க பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு ஆர்டி போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு ஆர்டி போட்டிருக்காங்க. சரி, இந்த 3,70,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கையில இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஆர்டி போட்டிருந்தாங்க இல்லையா 3 வருஷத்துல, அது எடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3,60,000 ரூபாய் வந்திருக்கு 3 வருஷத்துல. இப்போ இந்த 3,70,000 ரூபாயும் இந்த 3,60,000 ரூபாயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7,30,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த 7,30,000 ரூபாவை அவங்க நகை இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகை வாங்கியிருக்காங்க இல்லையா, இப்போ ஃபுல்லாவே கோல்ட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வீடு வாங்குற கனவுல இருக்கிறதால ஃபர்ஸ்ட் கொலுசு, ரிங்கு, ஆரம், பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ஒட்டியானம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒட்டியானம் வாங்கியிருக்காங்க, ஆரம் வாங்கியிருக்காங்க, பேங்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க, ரிங்கு வாங்கியிருக்காங்க, இயரிங் வாங்கியிருக்காங்க. இவ்வளவும் இந்த அமௌண்ட் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிதான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட சேவிங்ஸே கிட்டத்தட்ட 7,30,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு அவங்க இவ்வளவும் சேமிச்சு இது கூட ஒரு சில அமௌண்ட்டை போட்டு அவங்களோட ஒட்டியானம், ஆரம் எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட வட்டி கொடுக்கணும், ஏன்னா வட்டிக்கு வாங்கறது வந்து அவங்களுக்கு கஷ்டமா தோணுச்சா. 3 ரூபாய் வட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு அதிக லாபம் கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து என்ன தோணுச்சா, வட்டிக்கு வந்து கொடுத்து வாங்குற விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா இந்த கோல்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்களா. கோல்டு ஸ்கீம் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி 5,000 கட்டி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஜிஆர்டி ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வர இன்கம் இருக்கு இல்லீங்களா, அவங்களுக்கு செகண்ட் இன்கம், அந்த செகண்ட் இன்கம் வச்சுதான் அந்த 5,000 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 5,000 வச்சு ஆரம்பிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா, கோல்டு ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக பிரேஸ்லைட் வாங்கியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்காக பிரேஸ்லெட் வாங்கும் போது இந்த கோல்டு ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்டா தோணுச்சா. சரி, செய்கூலியே இல்லாம நம்ம வந்து நகைய வந்து எடுத்திருக்குமே நம்ம ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் நிறைய சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டு 3,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கு, பிளஸ் அவங்க அப்பா ஒரு 70,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க ஆர்டில. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு 3,70,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 7,30,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு அவங்க ஒட்டியான ஆரம் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கியிருக்காங்க. மந்த்லி 5,000 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஜிஆர்டில அவங்க போட்டு ஹஸ்பண்டுக்கு பிரேஸ்லெட் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துல அவங்களால கிட்டத்தட்ட 15 லட்சம் தங்கத்தை மட்டுமே அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இப்பயும் அவங்க சேமிச்சுட்டு தான் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வர சேலரி அப்படியே ஃபேமிலிக்கு, ஒய்ஃபுக்கு வர அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவா வருது இல்லையா, அதை அப்படியே கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹஸ்பண்ட் என்ன ஜாப் பாக்குறாங்கன்னு நிறைய பேர் கேப்பீங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து
ஃபேஷன் டிசைனிங் இருக்கு இல்லையா. இப்ப வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, வெறும் ஷூ மட்டும்தான், ஷூ மட்டும் டிசைன் தெரியும், பின்னாடி வந்து ஒயிட் கலர் ஸ்கிரீன் மாதிரி தெரியும் நமக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த ஷூல இருக்கிற அந்த ஒரு ஓட்டா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிளாக் டாட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவங்க டிசைன் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஃபுல்லா வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு பெர்ஃபெக்டா ஒரு அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் இப்ப நம்ம ஷூ பார்த்தா ஷூ மட்டும் தான் நமக்கு அட்ராக்டா தெரியும், பின்னாடி ஃபுல்லா ஒயிட் கலர் பிளாங்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் தான் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து அவங்களுக்கு என்னென்ன வேலை கிடைக்குதோ, சின்ன சின்ன வேலை எல்லாம், டைலரிங், அப்புறம் சாரிக்கு குச்சி வைக்கிற மாதிரி இருக்கு, யாராச்சும் நைட்டி புடிச்சு தர சொன்னா, லுங்கி புடிச்சு தர சொன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து அவங்க ஓரளவுக்கு பண்ணி தந்துட்டு இருக்காங்களாம். அதுல வர இன்கமையும் கோல்டுக்கு அவங்க சேமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மேரேஜுக்கு முன்னாடி ஜாப் போயிட்டு இருந்தாங்களா, இப்ப வந்து பாப்பா இருக்கிறதால அவங்க ஜாபுக்கு போகல, வீட்டுல இருந்தா ஒரு சில வேலைகள் வந்து செஞ்சுட்டு அப்படியே வந்து ஃபேமிலியும் பாத்துட்டு இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. யாராச்சும் ரசப்பொடி கேட்கறதோ, அவங்களுக்கு அதை அரைச்சி தரதுல இருந்து சரி, வேற ஏதாச்சும் கேக்குறாங்க அப்படின்னா அதெல்லாமே பண்ணி தருவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, அவங்க பையனுக்காக பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான், அதுவும் வந்து என் பையனுக்காக பண்ணிட்டே இருக்கேன், அவனுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும் அப்படின்ற விஷயத்துக்காக அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், நம்மளால எப்படி எல்லாம் வந்து தங்கத்தை சேமிச்சு நம்ம பசங்களுக்கு அழுக்க ஹெல்ப் பண்ண முடியும், இல்ல நாளைக்கு என் பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இல்ல எனக்காக ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது கூட ஒரு நகை இல்ல, எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னும் போது கூட நம்ம இந்த மாதிரி எல்லாம் சேமிச்சு நம்ம வீட்ல இருந்து என்ன வேலை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி கூட நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம அதுல சீட்டு போட்டு கூட நம்ம நகை வாங்கிக்கலாம். நம்மளும் கொஞ்சம் தெளிவா யோசிச்சோம் அப்படின்னா நம்மளால எதுல எல்லாம் சேமிக்க முடியும், மிச்சப்படுத்த முடியுமோ அதுல எல்லாம் சேமிச்சு நம்மளும் மிச்சப்படுத்தலாம். இது வரையும் அவங்க 15 லட்சம் ரூபாய் நகைகளை வாங்கியிருக்காங்க 3 வருஷத்துல. அப்ப அவங்க வாங்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட 3000 சில்லறை இருந்தா கூட இப்போ அவங்க அப்பவே 730,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு அது 10 லட்சமா கூட மாறி இருக்கலாம் சரிங்களா. இப்பவும் அவங்க ஒரு 3 இயர்ஸ் ஸ்கீம் போட்டுட்டே தான் இருக்காங்களா, அதுல இருந்து எவ்வளவு தங்கத்தை வாங்க முடியுமோ அவங்க அவ்வளவு தங்கத்தை சேமிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிதான் அவங்க 15 லட்சம் ரூபாய் சேமிச்சிருக்காங்க தங்க நகைகள் மூலமா. கொஞ்சம் நம்மளும் புத்திசாலித்தனமா யோசிச்சோம் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு 15 லட்சம் ரூபாய் தங்க நகைகளை 3 வருஷத்துல கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும். இப்போ அவங்களுக்கு எவ்வளவு தேவையான நகை இருக்கணுமோ அவ்வளவு தேவையான நகை இருக்கா. அவங்க நெக்ஸ்ட் அவங்க பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்ட போறோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இடத்தையும் அவங்க வந்து அவங்களோட நகை வச்சு பாதி நகைய வந்து வச்சு பாதி நகைய வந்து வித்து இடமும் வாங்கிட்டாங்களா. அவங்க இன்னமும் தங்கத்தை சேமிச்சுட்டு தான் இருக்காங்களா, ஏன்னா வீடு கட்ட போறாங்களா, அந்த வீட்டுக்கு தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்னமும் அவங்க நகைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தங்கத்தை சேமிச்சு இவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ அவ்வளவு தங்கம் நீங்க வாங்கி சேமிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பசங்க ஃபியூச்சருக்கும் ஹெல்ப் ஆகும். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.